காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்னு அலையிறதுக்கு பதிலாக காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சில விஷயங்களை செய்கிறது மூலயமா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கே போக முடியும். ஃபஸ்ட்டு காலேஜில் செமஸ்டர் புக்ஸை மட்டும் மக்கப் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸில் போயிட்டு வாமிட் எடுக்காமல் ஃப்யூச்சரில் நம்ம இதுதான் ஆக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸையும் நாலேஜஸையும் டெவலப் பண்ணிக்கிறது மூலயமா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வேலையை ஈஸியாக வாங்கிட முடியும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சரில் இதுதான் ஆக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காலேஜ் படிக்கும் போதே இதுக்கு ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு சான்சஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் ஒர்க் பண்ணி அதில் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதை வந்து கேதர் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு அது ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி பழகிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் காலேஜ் படிக்கும் போதே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலை வாங்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது நெட்வொர்க்கிங். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு ரிலேட்டடான நம்ம ஃபியூச்சர் கோலுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டடான ஆளுங்களை தேடி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி அந்த நெட்வொர்க்கிங்கில் நம்ம வேலை தேடுறதா இருந்தாலும் சரி இல்லை ஸ்கில் டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலை தேடுறதுக்காக. குறைஞ்சது 3-4 வருஷம் வரைக்கும் நம்ம காலேஜ் படிப்போம் இல்லையா, இந்த 4 வருஷத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபீல்டுக்கு ரிலேட்டடான வேலைக்கு போகிறதும் சரி ஃபீல்டுக்கு ரிலேட்டடான பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற மீடியா வேர்ல்டில் கிடைக்காத விஷயங்களே கிடையாது. நம்ம ஃபீல்டுக்கு ரிலேட்டடான ஆளுங்களை மீடியாவில் ஃபாலோ பண்ணி அவங்க ஒர்க்கை ஃபாலோ பண்ணி அது மூலயமாவும் சில விஷயங்களை கற்றுக்க முடியும். அந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது மூலயமா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஈஸியாக வேலை வாங்கவும் முடியும், அதே ஃபீல்டில் லாங் டைம் சர்வே பண்ணவும் முடியும். நான் என்னோட ஃபியூச்சர் கோலுக்கு ரிலேட்டடான ஒரு கோர்ஸை தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க இல்லையா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிறவங்களோட ப்ரொஃபஸர்ஸு ஃப்ரெண்ட்ஸு இவங்கள நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கூட கடைசி வரைக்கும் பாண்டிங்லேயே இருந்தாலே போதும். ஏன்னா அவங்க மூலயமா உங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது, அவங்க மூலயமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் காலேஜ் முடிச்ச குறையுமே பார்த்துப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும், அதையும் தாண்டி ரொம்பவே கஷ்டமும் கூட. ப்ரோ நானே ஒரு இன்ட்ரோவர்ட் ப்ரோ, நான்லாம் போயிட்டு யார்ட்டையும் பேச மாட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வழி என்னென்னா இன்டர்ன்ஷிப். இது உங்கள் ஃபீல்டுக்கு ரிலேட்டடான லைவ் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சான்ஸு. அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நீங்கள் வேறு கம்பெனிக்கும் வேலைக்கு போய்க்கலாம், நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகிறீங்க இல்லையா அதே இடத்துல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சுன்னா அங்கேயே வேலை செய்யறதுக்கான சான்சஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்டர்ன்ஷிப் போகிறது மூலயமா உங்களுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், ஆல்ரெடி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆளுங்களோட காண்டாக்டும் கிடைக்கும். அந்த காண்டாக்டை வச்சு உங்களால் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியும், நாலேஜஸை டெவலப் பண்ணிக்க முடியும், ஃபீல்டில் என்னென்ன அப்டேட்டான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மூலமே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஃபீல்டில் எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட்டடாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஃபீல்டில் நம்மளால் சர்வே பண்ண முடியும். முக்கியமாக அந்த காண்டாக்டை வச்சு அந்த ஃபீல்டில் வேற என்ன கரியர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மூலமா தெரிஞ்சுக்க முடியும். சில பேர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் இன்டர்ன்ஷிப் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அது உண்மை கிடையாது. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காலேஜோட பர்மிஷனோடய நம்ம இன்டர்ன்ஷிப் போக முடியும். நம்ம அந்த காலேஜ் செமஸ்டர் லீவ்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த லீவ்லையுமே நம்ம இன்டர்ன்ஷிப் போய்க்கலாம். அது மூலமா கிடைக்கிற சர்டிஃபிகேட்ஸை வச்சு நம்ம ரெஸ்யூம்லாம் ஆட் பண்ணிக்க முடியும், அது இன்னுமே வேல்யூ கொடுக்கும் நம்மளோட ரெசியூம்க்கு. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ரெசியூம் அண்ட் போர்ட்ஃபோலியோ, இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக பில் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளோட ஜாப் 50% கன்ஃபார்ம். அதாவது நம்மக்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, என்ன நாலேஜ் இருக்குது, நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது, நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்மளோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு நம்மளை பற்றின முழு விவரமும் ஒரு எம்ப்ளாயருக்கு ஷோகேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் ரெசியூம். அடுத்து போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அப்படியே எம்ப்ளாயருக்கு காட்டுறது. அதை ரெசியூம்லேயும் சொல்லியிருப்போம் ப்ரோ நமக்கு என்ன தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெசியூமில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் ஆட் பண்ண முடியும், தெரியாத விஷயத்தையும் ஆட் பண்ண முடியும். ஸோ வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் தெரியாத விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்மளோட ஒர்க்கை பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எடிட்டர்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கலெக்டிவாக ஸ்டோர் பண்ணி ஒரு பென்ட்ரைவ்லையோ ஒரு கூகுள் டிரைவ்லையோ இல்லை ஒரு வெப்சைட்லேயோ ப்ரொஜெக்ட் பண்ணி எம்ப்ளாயருக்கு காட்டலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு வே, அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோவை எம்ப்ளாயருக்கு காட்டுறது. ரெசியூமை கம்பேர் பண்ணும்போது போர்ட்ஃபோலியோட வேல்யூ கொஞ்சம் அதிகம். பெஸ்ட்டு ஒர்க்கை ஒரு போர்ட்ஃபோலியோவை கன்வெர்ட் பண்ணி எம்ப்ளாயர் கொடுக்கறது மூலயமா இன்டர்வியூவில் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா கலெக்டிவாக நம்மளோட ஒர்க்கை போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணி கொடுக்கறது, வேறு மற்றவங்களோட ஒர்க்கை என்னோடய ஒர்க்குனு சொல்லி நீங்கள் ஒரு இடத்துக்கு கொடுத்து அது மூலயமா நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னா அது வந்து ஃபோர்ஜரியில் வந்துடும். ஸோ சட்டப்படி குற்றம். அப்படி பண்ணுறது மூலயமா நம்ம கரியரே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஹானஸ்ட்டாக உங்களோட ஸ்கில்லை வச்சு உங்கள் ஃப்ரீ டைம்ஸில் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை மேக் பண்ணி ஒரு கலெக்டிவான ஏரியாவில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ப்ரோ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நான் எங்கே ஒர்க் பண்ணியிருக்க போகிறேன், நான் எப்படி போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இப்போ ஒரு எடிட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க,
இல்லை ஒரு கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஃபீல்டில் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஏதோ ஒரு ஒர்க்கை தான் பண்ண போகிறோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒர்க்குக்கு போனால் தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ண முடியும். அதை கலெக்டிவாக நான் இதுவே காலேஜ் டேஸில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு காட்டவும் முடியும். இன்னும் இன்டெப்தாக சொல்ல போகணும்னா, நான் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போக போகிறேன், நான் ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களால் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா போதும் இல்லையா, ஒரு டிசைன்ஸை பண்ணி என்ன ஒரு கரெக்டாக ஒரு இடத்துல வைக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை மட்டும் வச்சு உங்கள் காலேஜ் பீரியடில் ஃப்ரீ டைம்ஸில் லீவ் டைம்ஸில் உங்கள் ஃபீல்டுக்கு ரிலேட்டடான ஒர்க்கை நீங்கள் செஞ்சு அதை ஒரு கலெக்டிவான ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் பீரியட்லேயே இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட நீங்கள் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருக்கிறத பார்த்தாங்கன்னா, ஆஸ் அ எம்ப்ளாயர், அதாவது நம்மளை வேலைக்கு எடுப்பாங்க இல்லையா, அவங்க இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு பெஸ்ட்டான ரெஸ்யூம் போர்ட்ஃபோலியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி மட்டுமே ஒரு ஃபுல் எலாபரேட்டடான ஒரு வீடியோவை உங்களுக்காக மேக் பண்ணி தரோம். இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, இன்டர்ன்ஷிப்பு, போர்ட்ஃபோலியோ ரெஸ்யூமு, இதையெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்டர்வியூ ஸ்கில் டெவலப்பிங். ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ப்ராக்டிஸும் அட்டன் பண்ணும்போது நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலே கிட்டத்தட்ட 80% ஜாப் கன்ஃபார்ம். இதுக்காகவே ஆன்லைன் கோர்சஸும் ஆஃப்லைன் கோர்சஸும் நிறையாவே அவைலபிள் இருந்துகிட்டு இருக்கு. என்னால் பே பண்ணினா படிக்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூடியூப்லேயே இதுக்கு ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இருந்துகிட்டு இருக்கு. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களோட ஃப்ரீ டைம்ஸ்லேயோ இல்லை வீக்கெண்ட்லேயோ இல்லை சம்மர் லீவ்லேயோ இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி கண்டிப்பாக வேலை வாங்கிட முடியும். இப்போலாம் சில காலேஜஸ்லேயே இதுக்கு ரிலேட்டடான கோர்சஸ்லாம் நிறையா சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி காலேஜஸ் சூஸ் பண்ணி படிக்கிறது இன்னுமே பெட்டராக இருக்கும். காலேஜ் படிக்கும்போது முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் வேலை கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அதாவது இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலும் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு கம்பெனியை கரெக்டாக செலக்ட் பண்ணலை அப்படின்னா அங்கே வந்துட்டு நமக்கு என்ன தான் அது பிடிச்ச வேலையாக இருந்தாலுமே ஒழுங்காக செய்ய முடியாது. ஸோ ஒரு கம்பெனியை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 9-10 மணி நேரம் வரைக்கும் அங்கே தான் வேலை செய்ய போகிறோம். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க அட்மாஸ்பியருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அங்கே இருக்க அட்மாஸ்பியரிக் சரியில்லை, ஒரே சத்தமாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, க்ளீனாக இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக நம்மளால் நீட்டாக ஒர்க் பண்ண முடியாது. 1000 தான் பிடிச்ச வேலையாக இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது ஒர்க் பண்ணுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அங்கே இருக்க அட்மாஸ்பியர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ், அதாவது நமக்கு ஃபியூச்சரு கோலு அச்சீவ்மெண்ட் அது இதுன்னு ஏகப்பட்டது இருந்தாலும் சேலரிங்கிறது லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா மேரேஜ் ஆனவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு மணிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அங்கே உங்களுக்கு சேலரின்றது உங்களுக்கு அடாப்டபிளாக இருக்கா, அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கூடிய அளவுக்கு இருக்கா, அதை தாண்டி அங்கே வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இஎஸ்ஐ இருக்கா, பிஎஃப் இருக்கா, ஃபேமிலி இஎஸ்ஐலாம் இருக்கும் சில பேர் கம்பெனிஸ்லாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தாண்டி ஓகே இதெல்லாம் இருக்குது, சேலரி வருது கரெக்டாக இருக்குது, பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் ஓகேவாக இருக்குது. பட் இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், கெரியருக்கான க்ரோத், ஐ மீன் நம்ம ஒரு டார்கெட்டோட ஒரு ஃபியூச்சர் கோலோட தான் நம்ம உள்ளே வந்திருப்போம் இல்லையா. நம்ம ஃபியூச்சர் கோலுக்கு ஒரு க்ரோத் இருக்குமா அப்படிங்கிறது அந்த கம்பெனியை பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த கம்பெனியில் நம்ம கெரியர் க்ரோத்துக்கான வேறு எதுவும் பாலிசிஸ் இருக்கா, இதெல்லாம் பண்ணுவாங்க, இது மூலமா நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணிக்க முடியும், புதுசு புதுசாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த கம்பெனியில் இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கம்பெனிஸ் நம்ம லாவை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேபர் லா, என்விரான்மெண்டல் லா, ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லா, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்டெப்த்தாக சொல்லணும்னா, த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், த ஈக்குவல் ரெமினரேஷன் ஆக்ட், த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட், த சைல்டு லேபர் ஆக்ட், இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை ஃபாலோ பண்ணலன்னா கம்பெனிக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி நமக்கும் தான் பிரச்சனை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வேறு ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கைடன்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அதை பற்றின வீடியோவை கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். படிக்காம ஜெயிச்சவன் 10 பேரை நீங்க சொல்லுவீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன், படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் அ ராங் சென்ஸ்.